ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 11.2 கொஸ்டின் நம்பர் 10 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 10 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் பி. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஒன்று, சரிங்களா. இன்னொன்று, ஸோ தட் த லைன்ஸ், ரெண்டு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். ரைட் ஆங்கிள்ஸ்னால் என்னக்கன்னு அர்த்தம், பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். ரைட் ஆங்கிள்ஸ்னு என்ன அர்த்தம், பெர்பெண்டிகுலர். அப்போ பெர்பெண்டிகுலர்னா நம்ம என்ன சார் கண்டுபிடிக்கணும், இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்ட்ரொடக்ஷன் பார்ட் தயவு செய்து ஒரு வாட்டி அப்படியே ரீகால் பண்ணிட்டு வந்துருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதாவது பெர்பெண்டிகுலர் மீன்ஸ் A1 × A2 ப்ளஸ் B1 × B2 ப்ளஸ் C1 × C2 = 0 அர்த்தம். அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, பியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடறோம், ரைட்டு. எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லாம் பாருங்களேன். இங்கே பாருங்கள், 1 − x இருக்குது, இங்கே y − 7y − 14 இருக்குது, z − 3 இது கரெக்டாக இருக்குது, இங்கே பாருங்கள் 7 − 7x இருக்குது, ஏதோ தப்பாக இருக்குங்களா. நம்மளுக்கு எப்படி வரணும், வி நோ தட் சொல்யூஷனில், சரிங்களா, நம்மளுக்கு கார்டீசியன் ஃபார்ம் ஆல்ரெடி தெரியுமா, வி நோ தட் கார்டீசியன் ஃபார்ம் எப்படி கண்ணா இருக்கும், கார்டீசியன் ஃபார்ம் என்ன மாடலில் இருக்கும், ஆக்சுவலாக x − x1 / a = y − y1 / b = z − z1 / c இந்த மாடலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் வரணும், அப்புறம் மைனஸ் எக்ஸ் ஒன், அப்புறம் ஒய் வரணும் −y1, இசட் வரணும் z1. இப்போ இங்கே பாருங்கள், வேறு மாதிரி இருக்கா, இப்போ கிவன் எப்படியா கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1 − x/3 = 7y − 14/2p = z − 3/2 கொடுத்துருக்காங்க. இதை இந்த மாடலில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். முதல் என்ன வரணும், எக்ஸ் வரணுமா, இங்கே என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ் இருக்குது, ஸோ மைனஸ் காமனாக எடுங்க, மைனஸை காமனாக எடுத்தீங்கன்னா உள்ளே என்ன வரும், x − 1/3 ரைட்டுங்களா, இந்த டேர்முக்கு ஈக்குவல் டு. இது ரெண்டுலையுமே காமனாக என்ன இருக்குது, 7 காமனாக இருக்கா, 7 எடுங்க, 7 எடுத்தீங்கன்னா y − 2/2p ஈக்குவல் டு, இது நார்மலாக இருக்குது, ஸோ z − 3/2 அப்படியே வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா. ஸோ இந்த மைனஸை கீழே கொண்டு வந்துருங்க, அப்போ x − 1/-3 ஈக்குவல் டு, இந்த 7 கீழே கொண்டு வந்துருங்க, y − 2/2p/7 ரைட்டுங்களா ஈக்குவல் டு z − 3/2. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லைனை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கன்வெர்ட் பண்ணுறப்ப ஹியர் ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா நம்ம என்ன எடுத்துருவோம், இது A1, இது B1, இது C1. ஸோ ஹியர் A1, B1, C1 ஈக்குவல் டு என்னமா இருக்கு, −3 2p/7, 2 ரைட்டுங்களா. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஆர்டராக எழுதியாச்சு, புரியுதா கண்ணா. இப்போ இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் போங்க. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 7 − 7x / 3p = y − 5/1 = 6 − z/5. இதையும் ஆர்டராக மாற்றுங்க, மொதல் எக்ஸ் வரணும், சரிங்களா. ஸோ 7 காமனாக எடுத்துருங்க, −7 காமனாக எடுங்க, −7 காமனாக எடுத்தீங்கன்னா உள்ளே என்ன வரும், x − 1 புரிச்சுங்களாமா, −7 காமன் எடுத்தால் x − 1 / 3p ஈக்குவல் டு, இது ஆர்டராக இருக்குது, y − 5/1 அப்படி எழுதிக்கோங்க. இதில் −z இருக்குது, எனக்கு தேவை +z, ஸோ மைனஸை காமனாக எடுத்திங்கன்னா z − 6/5 புரிஞ்சுங்களா. ஸோ இப்போ 7 கீழே கொண்டு வந்துருங்க, x − 1/3p/7 இங்கே மைனஸ் இருக்கனால −3p/7 ஈக்குவல் டு y − 5/1 ஈக்குவல் டு, இந்த மைனஸ் கீழே கொண்டு வந்துருங்க, z − 6/-5 கிளியரா. ஸோ ஹியர் இப்போ இங்கேருந்து கம்பேர் பண்ணுறப்ப என்ன பண்ணும், இது A2 B2 C2 ரைட்டுங்களா. அப்போ ஹியர் A2 B2 C2 ஈக்குவல் டு என்ன வரும், −3p/7, 1, −5. இப்போ நான் A1 B1 C1 A2 B2 C2 ரெண்டையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறேன் பை யூசிங் ரைட் ஆங்கிள், ரைட்டுங்களா. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கலாமா, கிவன் த லைன்ஸ் ஆர் அட் எதுலமா இருக்குன்னு சொல்கிறாங்க, ரைட் ஆங்கிள்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னவா சொல்கிறாங்க, ரைட் ஆங்கிள்ஸ் அதாவது பெர்பெண்டிகுலர் அப்படின்னு அர்த்தமா. ரைட் ஆங்கிள்ஸ்னால் என்ன அர்த்தம், பெர்பெண்டிகுலர். அப்போ பெர்பெண்டிகுலர்னா என்ன ஈக்குவேஷன், A1 A2 + B1 B2 + C1 C2 = 0 அர்த்தம். பெர்பெண்டிகுலர்னா என்ன அர்த்தம், = 0. இப்போ நம்ம A1 B1 C1 A2 B2 C2 கண்டுபிடிச்சிருக்கோமா, இது இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், A1 என்ன,
மைனஸ் த்ரீ இன்ட்டு ஏ டூ எவ்வளோமா மைனஸ் த்ரீ பி பை செவன் ப்ளஸ் பி ஒன் எவ்வளோ கண்ணா டூ பி பை செவன் இன்ட்டு இங்கே என்ன ஒன் ப்ளஸ் சி டூ நம்ம சி ஒன் என்னம்மா டூ இன்ட்டு சி டூ எவ்வளவு மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. கிளியராக கண்ணா என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுங்களா? இப்போ இந்தோட வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ணி பியோட வேல்யூஸை நம்ம என்ன கண்ணா பண்ண போகிறோம், ஃபைன் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ த்ரீ சார் நைன் பி டிவைட் பை செவன் டூ பி பை செவன் இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ பி பை செவன் மைனஸ் டூ டூ இன்ட்டு டென் மை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டென் சரிங்களா ஈக்குவல் டு ஜீரோ. எல்சிஎம் எவ்வளோ கண்ணா செவன் போட்டுக்கலாமா? அப்போ நைன் பி ப்ளஸ் டூ பி மைனஸ் செவன்டி ஈக்குவல் டு ஜீரோ. செவன் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க ஜீரோ ஆயிரும், விச் இம்ப்ளைஸ் நைன் பி ப்ளஸ் டூ பி எவ்வளவு லெவன் பி ஈக்குவல் டு மைனஸ் செவன்டி அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் செவன்டி. ஸோ பி ஈக்குவல் டு செவன்டி பை லெவன். ஸோ அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பியோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்களா? நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் டென் கண்ணா. புரிஞ்சுங்களாமா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.